Welcome to Cook with Sri channel. Today நம்ம பார்க்க போற டிஷ் ஹெல்தியான வேர்க்கடலை ஸ்வீட் ரோல் செய்ய போறோம். சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1/4 கிலோ வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு தோல் இல்லாத வேர்க்கடலை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க தோலோடவும் ஆட் பண்ணலாம். நல்லா வறுத்த வாட்டி அந்த தோலை எடுத்துட்டு நாம அரைச்சிரலாம். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க ஹை ஃப்ளேம்ல வெச்சு வறுத்தீங்கன்னா வெளிய கருப்பாயிரும் உள்ள வறுபடாது. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வெச்சிரலாம். இது நல்லா ஆறின வாட்டி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இப்போ இது நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு pan வச்சு அதுல 1/4 கிலோ sugar ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வேர்க்கடலைக்கு 1/4 கிலோ sugar. இப்போ இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை நல்லா கரையட்டும். நம்ம கையில தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒட்டணும். இந்த பதம் போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை பவுடர் இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இப்போ இது நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வெச்சீங்கனா கண்டிப்பா அடி புடிச்சிரும். ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இது நல்லா கெட்டியாகற வரை கிளறிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. panலயும் ஒட்டல. இப்போ இதல 1/4 பங்க தனியா எடுத்து வெச்சுக்கலாம். Wait. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் பூசணிக்காய் விதை. உங்ககிட்ட பூசணிக்காய் விதை இல்லைன்னா மெலோன் விதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நெய் தடவனை பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா உருட்டின வாட்டி பட்டர் பேப்பரை இது ஃபுல்லாக சுற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா சுற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இப்படியே வச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவில் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப ஒரு நெய் தடவனை பட்டர் பேப்பரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதை ரோலிங் பின் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் வரத்துக்காக அன்னியவனாக இருக்கிற சைடு எல்லாத்தையும் கத்தியில் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஈவனாக வச்சு இப்போ நம்ம 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா. மாவை இப்போ நடுவில் வச்சு இப்போ இது நல்லா உருட்டிக்கலாம் ஈவனா. ஈவனா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த ரோல் ஃபுல்லா பட்டர் பேப்பர் சுத்தி இது நல்லா சுத்தின வாட்டி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பீனட் ரோலை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கசகசா எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டில். கசகசாவில் ஸ்வீட் சுற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கார்னிஷிங் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்லைஸையும்.
டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீனட் ஸ்வீட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.